ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறையா பேர் கேட்குறீங்க, யாக்கா தொடர்ந்து வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இன்னும் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கூட இன்னும் ரீச் பண்ணலை. 594 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் வீடியோஸ் போடலன்னு கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு உடம்பு முடியலை அப்படின்னு. எனக்கு உடம்பு முடியாதனால தான் நல்லா வீடியோ போட முடியலை. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சில ஹாஸ்பிட்டலில் போய் நான் கேட்குறப்போ உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சில ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் நான் கேட்டு அதுக்கான செக்கப்லாம் பண்ணினேன். அந்த செக்கப்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான், இதயத்துக்கு போதுமான அளவு ரத்தம் போகாதனால தான் உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வருது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அதிகமாக வந்து டென்ஷன் ஆகாதீங்க, அதாவது மனசை போட்டு குழப்பாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, மனவியாதி போல தான் உங்களுக்கு வந்து இருக்குது, எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க போல், அதனால தான் உங்களுக்கு வந்து இதுமாக்க அதிகமாக நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேறு நோய் எதுவுமே உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நோய் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் வந்து நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. இப்போ அந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கப்ப இப்போ நெஞ்சு வலி கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், சரியாக அதில் தெரியலை, இந்த பேக் கேமராவில் தான் தெரியும், இந்த செக்கப்பு தான் அதெல்லாம். அதான் அந்த செக்கப் பண்ணி அந்த இதயத்துக்கு போகிறது மட்டும்தான் கொஞ்சம் பாருங்கள், அது எனக்கு ஒன்றும் புரியலை. அது டாக்டர் சொன்னாங்க இதயத்துக்கு போகிறதுலாம் இதயத்தில் தான் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது வந்து ரத்தம் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அது இது. ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தலங்கியில் தெரியுது, ஏன்னா நான் கேமரா முன்னாடி வச்சு காமிக்கிறதுனால தலங்கியில் தெரியுது. அப்புறம் இந்த டானிக்கர் கொடுத்தாங்க, இதுவும் உங்களுக்கு தலங்கியில் தான் தெரியும். அப்புறம் இந்த நிறைய மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் இன்னோட 7 நாள் ஆகிட்டு நைட் நைட்டு முழுங்க சொல்லியிருக்காங்க. இது முழுங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போது உடம்பு நல்லாயிருக்கு. உடம்பு நல்லா இருந்தால் தானே வீடியோ போட முடியும். உடம்பு வந்து சரியில்லாத நேரத்தினால என்னால் வீடியோ போட முடிய மாட்டேங்குது. அதோட இன்னொன்றுனா என்னால் வந்து டிராவல்லாம் ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட நான் பாப்பாவை வேதாந்தத்துக்கு அழைக்க தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் லேசாக நெஞ்சை வலிக்கிறாப்புல இருந்துச்சு. அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கவலைப்படக்கூடாது எதையும் நினச்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியலை. உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.